ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மீனா பொண்ணு சமையல். இன்னைக்கு நம்ம மொறு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு 2 minutesல சொல்லி தர போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு செய்கிறதுக்கு உளுந்த மாவு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி முழு உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 கப்பு. அதை வறுத்துக்கிட்டு, வாசனை வர மாதிரி வறுத்துக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் சொல்கிறேன். அரிசி மாவு 1 கப், உளுந்த மாவு 1/4 கப், உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்சு. நான் அந்த உளுந்த மாவுலேயே போட்டு வச்சுருக்கேன். இப்போது அரிசி மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பவுலில். அதுக்கு உளுந்த மாவை போட்டுக்கோங்க. அதுலேயே நான் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, வெண்ணெய் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு மாவில் நம்ம இந்த சேர்த்த பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு உப்பு இதெல்லாம் கலந்து வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. மாவில் ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இதே நேரத்தில் பக்கத்தில் அடுப்பில் எண்ணெயை வச்சுருங்க. முறுக்கு குழல்ல எண்ணெயை சுற்றி தடவிட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா மாவு, அதை உள்ளே வச்சுருங்க. மீதி மாவை மூடி போட்டு வைங்க. மாவு காயக்கூடாது. பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரண்டியில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நான் டைரெக்டாகவே புழிஞ்சு காட்டுறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுப்பில் நீங்கள் டைரெக்டாக புழியும் போது நீங்கள் சிம்மிலே வச்சுருங்க. இல்லைன்னா கை ரொம்ப சுடும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது நம்ம முறுக்கு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினோடனே வெந்துருச்சு. இது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் முறுக்கு செய்கிறது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு இந்த முறுக்கை உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. பாருங்கள் எப்படி நொறுங்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார்